ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நாங்கள் வந்து அக்டோபர் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னோடய ரைட் சைடில் அது லெஃப்ட் சைடில் தான் வந்து மரியன் பிளட்ஸ் இருக்குது. நான் வந்து மினிக்கோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மரியன் பிளட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த பக்கம் தான் இருக்குது என்னோடய லெஃப்ட் சைடில். இப்போது நைட் டைம், அதனால தான் இப்போ நாங்கள் ரைட் சைடில் வந்து போகிறோம். இந்த பக்கம் தான் போகணும். ஒரு 450 meters. மரியன் பிளட்ஸோட வந்து ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் டே டைமில் பார்க்கணுன்னாக்க என்னோடய லிங்க் வந்து மேலே லெஃப்ட் சைடில் மேலே வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்க. பேட்டரி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் சும்மா ரெக்கார்ட் பண்ணுவோம். நமக்கு தேவை கண்டென்ட் தானே. ரோட்டில் போகிறவங்களா நமக்கு முக்கியம். ஹோட்டலில் ஊன்னு சொன்னால் நம்ம கேமரா ஓப்பனாக வச்சு வீடியோ எடுக்கலாம். ஊஹுன்னு சொன்னால் மறைச்சி வச்சு வீடியோ எடுக்கலாம். அவ்வளோதான். ஆனால் வீடியோ எடுக்கிறது கன்ஃபார்ம். இல்லை, 8% தான் இருக்குது. 5% ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பேட்டரி இருக்குது, அதை வச்சு ஓட்டிக்கலாம். ஆ, லாஸ்ட் பேட்டரி இருக்குது. இந்த ஹோட்டல் நல்லா பிரைட்டாக இருக்கேப்பா. எங்கெங்கேயே கூட்டி போகலாம். கடைசியில் போய் பார்த்தா அங்கே பொட்டநல்லி இருக்கும். ஒருவேளை ஆஃப்டர் 450 meters வந்து நாங்கள் பை வாக் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மேடம் சட்னி. மேடம் சட்னி ஏன் வச்சாங்கன்னு சத்தியமே எனக்கு தெரில. பட் நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஹோட்டலோட அந்த இது டோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஆர்ட் மாதிரி வச்சு லைட்ஸ் வச்சு இதான் அந்த கேட்டு உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போனோம்னாக்க நார்மலாகவே எல்லா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலே அங்கே தான் இருப்போம். பட் இது வந்து கொஞ்சம் அண்டர் க்ரௌண்டில் போகுது. Finally, we have got our table. நாலு டேபிள். ஸோ எங்களோட டேபிள் தான் கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து டம்மு டம்மு சவுண்ட் வருது, மரக்கட்ட சவுண்டு. நான் வந்து நான் இப்படி உட்காந்துக்கிறேன், நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து டேபிள் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஒருத்தர் வந்து இது மாதிரி உள்ளே இருக்குது, டேபிள் இருக்குது, வாங்க அப்படின்னாரு. ஹோட்டல் நல்லா பெருசாக இருக்குது. டேபிளை பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு தெரில. ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து டேபிள்லாம் க்ளீன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிசு பிசுன்னு பிடிக்குது, பார்க்கலாம். ஜஸ்ட்னா வந்து நாங்கள் ஆர்டர் போட்டோம். இன்னொரு எப்படி இங்கே ஜெர்மன் பொறுத்தளவுலாம் வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா எகெயின் ஒரு 10 to 15 minutes இது ஹேவ் டு வெயிட். அதுக்கு முன்னாடியே வந்து கெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி முன்னாடியே குடிப்பாங்க. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. ஸோ ஹேவ் டு வெயிட் எகெயின் 10 to 15 minutes. நாங்கள் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஷோ அந்த ஃபுட் கம்ஸ் ஐ வில் ஷோ. இதான் மெனு கார்டு. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பெஷலாக ரொட்டிஸ் தான் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, மெயின் டிஷ்ஷஸ் மெயின் கோர்ஸஸ் எல்லாமே இருக்குது. அனதர் சைடு வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு கெட்ரங்க ஒயின் ஆல்கஹால் காஃபி அண்ட் ஸ்வீட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன ஃபுட்டு வந்திருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டேபிள் பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுட்டோட இது கிடையாது, ஸ்டிக்கினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிளை வந்து ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணணுன்னு அதுதான் எங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு, க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ எல்லாம் வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு வந்துருச்சு. பசங்க ஆல்ரெடி வந்து பசியில் இருக்காங்க, அதனால் நான் ஃபோட்டோ எடுத்தேன். எடுத்துட்டு அதுக்குள்ளே பசங்களாம் பாதி ஃபுட்டு காலியே பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு 40 minutes எனக்கு ஆயிடுச்சு. 30 to 40 minutes நாங்கள் வெயிட் பண்ணோம், அந்த அளவுக்கு டிலே ஆச்சு. பட் இருந்தாலும் ஃபுட்டு வந்துருச்சு, நான் வந்து சாப்பிட்டு சொல்கிறேன். இது வந்து தந்தூரி சிக்கன், அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பட்டர் சிக்கன், அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பன்னீர். இது வந்து தந்தூரி ரொட்டி, இங்கே இருக்கிறது வந்து கார்லிக்கு, இது வந்து பட்டர். நாங்கள் வந்து மூணு இது கப்பு ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மூணு கறி வாங்கினதால மூணு ரைஸு. வந்து கார்லிக் ஃபஸ்ட்டு தந்தூரி சிக்கன். கார்லிக் வந்து அந்த கட் பண்ணி போட்டிருப்பாங்க. நான் எல்லா ஹோட்டலுமே சாப்பிட்ருப்பேன், நோட் பண்ணுவேன். கார்லிக் வந்து இருக்கும் அதில். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ரோட்டிலாம் வந்து சில்லுனு தான் இருக்குது. எதுக்கு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு சுத்தியமாக புரியலை. ஹாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஒரு இது இருக்குது. ஹாட்டாகவும் இல்லை. ஹலோ, செம ஹாட்டாக இருக்குது தந்தூரி. நான் பட்டர் சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்பைசி பிடிக்காது முன்னாடி சொல்லியிருப்பேன், ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது தந்தூரி. அதில் போட்டிருக்காங்க அந்த ஸ்பைசி இது போட்டிருப்பாங்க, பட்டர் மேக எதுவுமே இருக்காது. அந்த சிம்பிள் போட்டிருக்கோம். அவ்வளோ அவ்வளோ ஸ்பைசியாக பட்டர் போட்டு வச்சேன், ஆனால் ரொம்ப குதிரமான ஸ்பைசி. பட்டர் நான் சூப்பர், எனக்கு ஸ்பைசி பிடிக்காது. இது என்னது? இது வந்து பட்டர் நான், கார்லிக் நான். அங்கே இப்போ நான் சாப்பிட்டுருக்கிறது வந்து கார்லிக் நான். பட்டர் சிக்கன்லேயுமே நிறைய பட்டர் இருக்கு, ப்ளஸ் பட்டர் நான். ஆ, சூப்பராக இருக்கும். நல்லா பெரிய ரொட்டியாக தான் இருக்குது, கட் பண்ணி போட்டிருக்காங்க. சிக்கன் பீஸ் செம்ம சாப்பிட்டா இருக்கு. எந்த ரொட்டியுமே வந்து இப்போ போடல, முன்னாடியே போட்டாங்க.
கறி மட்டும் தான் ஏதோ இப்போ செஞ்சுருப்பாங்க நினைக்கிறேன், அதுவுமே வந்து ரெடிமேடாக தான் வச்சாங்களான்னு தெரியல, கறி மட்டும் இப்போ செஞ்சு எடுத்துருந்துருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு. ரொட்டியெல்லாம் காலி ஆயிடுச்சு, இப்போ வந்து நாங்கள் ரைஸ் மட்டும் தான் பெண்டிங்கு, ரைஸை சாப்பிட்டு நான் வெளியில் வரேன். எல்லாமே கறி எல்லாமே நல்லா இருந்தது, இப்போ ரைஸ் மட்டும் தான் பெண்டிங்கு. ஆனால் உண்மையிலே வந்து ஃபுட்டு ஓகே தான், நல்லா டேஸ்ட்லாம் டேஸ்ட் விஷயத்துக்கு எந்த எதுவும் சொல்ல முடியாது, பட் வந்து நான் தான் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது, அதனால கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ரூமே கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. பட்டர் சிக்கனோட ரைஸ் குருக்கு பெல்லியா நல்லா இருக்கும். உண்மையில பட்டர் சிக்கன் வந்து அவர் வேற அப்படியே சாஃப்டா இறங்குது. இது வந்து பன்னீர், பட்டர் சிக்கன்ல உள்ள பட்டர் எடுத்து பன்னீர் எடுத்து வச்சு சூப்பர் தான். ஒரு வழியா நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லாமே காலி. இதுல எடுக்கிறீங்க அதுல பேட்டரி எல்லாம் காலி. கடைசியில் என்னோட சேவியர் தான் ஸோ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நாங்கள் வந்து பே பண்ணிட்டு போனோம். நான் வந்து கை கழுவிட்டு வந்தேன். இதில் வந்து கோல்டு கலரில் வந்து பிளேட்டிங் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஹை கிளாஸ் அட்மாஸ்பியர் இருக்குது, கீழே லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னோட பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, அதனால் இப்போ நான் வந்து ரிமைனிங்கிட்ட வந்து ப்ளாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், இதில் ஃபோனில் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். போகிறேன் மறுபடியும் ட்ரைனிங் டேபிள் போயிட்டு நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு போகணும். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். டோட்டலாக வந்து இவர் கார்த்திகா மட்டும் வெஜ்ஜு, நாங்கள் மூணு பேர் வந்து நான்வெஜ்ஜு. ஆனால் வயிறாராக சாப்பிட்டோம், சாப்பாடும் நல்லா இருந்தது, அதிலலாம் எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. பட் வந்து அந்த சர்வ் பண்ணுவாங்கள்ல அந்த வெயிட்டர், அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. ஆக்சுவலாக உருன்னு மூஞ்சியை வச்சுட்டு உருன்னு இருந்தார், எதனாலன்னு தெரில எங்களுக்கு அந்த ஹோட்டல். ஆனால் அந்த ஹோட்டல் நேம் வந்து மேடம் சட்னி அந்த ஹோட்டல் நேம். ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். அது ஒன்று தான், மற்றபடி வந்து ஃபுட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ மினிக்கு வந்துட்டு ஒன் டே ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ டின்னர் வந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு வந்து ஸ்டில் இன்னும் இருக்குது சண்டே வந்து, ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அன்பிளான்டு, எதுவுமே பிளான் இல்லை. நாளைக்கு ஏதாவது ரேண்டமாக ஏதாவது பிளான் பண்ணால் அங்கே போவோம், இல்லைனாக்கா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஏதாவது சும்மா சுற்றிட்டு மறுபடியும் வந்து ஐ வில் பி கோயிங் பேக் டு சீகன் ஆன் மண்டே. அப்புறம் வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் தேடி பார்த்தோம், ஹோட்டலில் வந்து ஒரே, அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கே நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஹோட்டல் அந்த ரேட்டெலாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபயர் மாதிரி இருக்கும் ப்ரைஸ்லாம். பெரு அதாவது பெர் பெட் அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து 70 euro 80 euro அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்குலாம் வந்து சரி பிளாட்ஃபார்ம்லேயே கூட தங்கலாம் அந்தளவுக்கு இவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் தோணுது, அந்தளவுக்கு இருக்கும். பட் இந்த லக்கிலே வந்து கடைசி டேமில் வந்து எங்களுக்கு கிடச்சவங்க தான் இந்த ரெண்டு பேரும். ஸோ அவங்களே வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்து அடைக்கலாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும், மீடியாஸ் நடந்துச்சு கூட பை ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, ஃபீல்ஸ் பாஸ். போலாம் போலாம்.